திருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு இந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. இயேசுவின் திரிதயத்தை நோக்கி ஜெபம். எங்களிதே ஆண்டவரையும் ஆட்சிமையின் தேவனையுமே போற்றுகிறோம். இவ்வாலயத்தை நீரே தேர்ந்தெடுத்து திருநிலை படுத்தியுள்ளீர். உமது கண்களும் இதயமும் என்னாலும் நிலைத்திருக்கும் உமது திருவுறைவிடமாகிய பசிலிக்காவிற்கு இதய தாகத்தோடு வந்திருக்கின்ற விசுவாசிகளை முதருள் ஆசிரால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட முது திரு இதயத்திலிருந்து வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் தண்ணீரையும் எங்கள் மீது தெளித்தரலும். உமது மீட்பின் ஊற்றுகளிலிருந்து நாங்கள் முகந்து கொள்ள அருள்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்ற இதை ஆண்டவரே எங்கள் வேண்டுதல்களை கனிவுடனிற் கண்ணோக்குவீராக. இதை ஆண்டவரே நீரே எங்கள் நம்பிக்கை உமக்கே புகழும் ஆட்சியுமே என்று முறித்தாகுக. ஆமேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். வருகை பாடல். அன்புலகம் படைத்திடுவோம் அன்பே இறைவனென்போம். அன்பில்லா மனிதனையோ இருளின் பிள்ளை என்போம். தம் மகனை நம் பொருட்டு கடவுள் அனுப்பி வைத்தான். அவன் நம்மை அன்பு செய்து மீட்பை மலர வைத்தார். அன்புலகம் படைத்திடுவோம் அன்பே இறைவனின்போ. இருளின் பிள்ளை என்போ. தன்
மகளே நம் பொருட்டு கடவுள் அனுப்பி வைத்தார். ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்று வரலாற்றிலே ஒரு சிறப்பான நாளை நாம் கொண்டாடுகின்றோம். பெரிய வியாழன், இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள். சீடர்களின் பாதங்களை கழுவி அன்பு கட்டளையை நமக்கு கொடுத்த அந்த நினைவு நாளை கொண்டாடுகிறோம். அதோடு நற்கருணையை ஏற்படுத்திய அந்த நாளையும் இன்று நாம் கொண்டாடுகிறோம். திருச்சபையில் இந்த நாளானது மிக சிறப்பான ஒரு நாளாக, திருச்சபை வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. நற்கருணை தான் நமது கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக இருக்கின்றது. தெய்வீக களஞ்சியமாக இந்த நற்கருணை நமது வாழ்வை வளப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நாளை கொண்டாடுகின்ற நாம் இறைவன் நமக்கு கொடுத்த இந்த பெரும் கொடைகளுக்காக, குருத்துவம், நற்கருணை, அவரது சீடர்களாக இருக்கின்ற நாம் எவ்வாறு அன்பை பின்பற்றி வாழ வேண்டும் என்ற படிப்பினை, இவற்றிற்கெல்லாம் இறைவனுக்கு இந்த திருப்பலிகளை நன்றி சொல்லி அவரது அன்பும் பராமரிப்பும் நம்மை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வழிநடத்தவும். திருச்சபையை வளப்படுத்துகின்ற நற்கருணையின் மட்டில் மக்கள் ஆழ்ந்த விசுவாசத்தோடும் பக்தியோடும் நற்கருணை தங்கள் வாழ்வின் மையமாக, தங்களது வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக கொண்டு வாழ இறைவனது அருளை இந்த திருப்பலியிலே கேட்டு மன்றாடுவோம். இந்த பலியை நாம் இறைவனுக்கு ஏற்ற பலியாக ஒப்பு கொடுக்க, நம்மிடம் தடையாக இருக்கின்ற குற்றங்கள், பலவீனங்கள் இவற்றிற்காக மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நமது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். இருக்கமாயிரும்
தான் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில் வேண்டோம். ஆண்டவராம் எம் இறைவனே, திணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டே இளங்கும் தேவ தந்தை இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று நீத்தியாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே நீரே மீது இறங்குவீர். பாவம் போக்குபவரே எம்மன்றாத்தை தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே நீரே மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஜெபிப்போமாக. இறைவா, உமது திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திருச்சபைக்கு அருள திருவுளம் கொண்டோ. அதனால் இந்த புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரியும். உம்மோடு தூயாவியின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகியது இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். எகிப்து நாட்டில் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்திற்கு ஒரு ஆடு, வீட்டிற்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் பொழுது கொள்ளும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது.
இந்நாள் உங்களது ஒரு நினைவு நாளாக இருக்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறைதோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியாயமாக இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ, நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன்? மீட்புக்காக நன்றி கூறி கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி கூப்பிடுவேன். நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்பிற்கு உரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உமது ஊழியன், நான் உமது பணியால் உமது அடியானின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொறுத்தனைகளை நிறைவேற்றுவேன். நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளை, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்காக என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் திருநிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. தேவா முக்கு நன்றி. புதியதோர் கட்டளை உங்களுக்கு தருகின்றேன். உங்களுக்கு நான் அன்பு செய்தது போலவே நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே,
மாட்சி உமக்கு. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. நாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகே சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது இராவுணவு வேளையில். தந்தை அனைத்தையும் தன் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல அவரிடமே திரும்ப செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடருடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது என்னதென்று இப்போது உனக்கு தெரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகிவிட்டார். நீங்களும் தூய்மையாயிருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தன் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கின்றீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாப்பரச பிரான்சிஸ் அவரின் பேரனாலும் உலகெங்கும் வாழ்கின்ற ஆயர் பெருமக்கள், குருக்கள், துறவியர் ஆகிய அனைவரின் பெயரினாலும் உலகெங்கும் வாழ்கின்ற கிறிஸ்துவ மக்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் ஆண்டவருடைய நட்பும் ஆண்டவருடைய உறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஏனென்றால் இன்றைய நாளிலே மேற்கூறப்பட்ட அனைவருக்கும் ஒரு முக்கியமான நாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள். ஆக பாப்பரசர் முதல் அனைத்து குருக்கள் வரை இந்த நாள் அவர்களுடைய வாழ்விலே ஒரு பொன்னாள். மேலும் பெரிய வியாழன், ஆங்கிலத்தில் மாந்தி தேர்ஸ்டே. இந்த மாந்தி தேர்ஸ்டே
என்பதை விக்கிபீடியாவை பார்க்கின்ற பொழுது பல்வேறு அர்த்தங்களை கொண்டு வருகிறது. மிஸ்ட்ரி ஆஃப் தர்ஸ்டே, லாஸ்ட் சப்பர், ஆண்டவர் உடன்படிக்கையை நிறுவிய நாள், ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள், ஆண்டவர் தனது நிலையான உறவை விட்டு சென்ற நாள் என்கின்ற பல்வேறு அர்த்தங்களை இந்த பெரிய வியாழன் அன்று பெரிய வியாழனுக்கு கொடுக்கின்ற அர்த்தங்களாக விக்கிபீடியாவில் நமக்கு தெல்ல தெளிவாக கொடுக்கப்படுகின்றது. இன்றைய நாளிலே பல்வேறு நிகழ்வுகள், ஏனென்றால் இந்த இன்றைய நிகழ்ச்சியானது பெரிய மறைபொருள்களை நிகழ்வுகளை கொண்டடக்கியது. முதலாவதாக நற்கருணை, மறைந்த ஆறாம் சின்னப்பர், திருத்தந்தை ஆறாம் சின்னப்பர் தனது சுற்றுமடலிலே மிஸ்தேரியம் ஃபீதே என்கின்ற சுற்றுமடலிலே அவர் சொல்லுவார், திருச்சபை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து கொடைகளிலும் மேலான கொடையை இந்த நற்கருணை. இந்த நற்கருணையை பார்க்கின்ற பொழுது, இந்த நற்கருணையை உண்கின்ற பொழுது, இந்த நற்கருணையை வாங்குகின்ற பொழுது நாம் அனைவரும் கிறிஸ்துவையே வாங்குகின்றோம், கிறிஸ்துவாக மாறுகின்றோம். ஆக நற்கருணை அன்பின் உறவை எடுத்து இயம்புகிறது. நற்கருணை கிறிஸ்துவை அவருடைய நிலையான உறவை அவருடைய உறவையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் இந்த நற்கருணை மூலமாக கொண்டு வருகின்றது. ஆகவே இந்த விழா கொண்டாட்டமானது நற்கருணையை மையப்படுத்தி, நற்கருணை மூலமாக அனைத்து நிகழ்வுகளிலும் மையமாக கொண்டிருக்கிறது இந்த நற்கருணை. இரண்டாவதாக குருத்துவம். தூய அகஸ்தினார் சொல்வார், நற்கருணை இல்லையில் குருத்துவம் இல்லை, குருத்துவம் இல்லையில் நமக்கு நற்கருணை இல்லை. ஆக இந்த குருத்துவம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நற்கருணை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நற்கருணை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நிச்சயமாக குருவானவர்கள் தேவைப்படுகின்றார்கள். இந்த குருவானவர்கள் நற்கருணை வடிவால் வடிவில் அன்பின் வடிவில் கொண்டிருக்கின்ற இயேசுவை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். ஆக குருத்துவம், அந்த குருத்துவத்தை பற்றி நம்முடைய கருத்துக்கள், நாம் எந்த பார்வையில் இந்த குருத்துவத்தினை பார்க்கின்றோம், அந்த குருத்துவமானது இன்றைய நாளிலே இந்த சூழ்நிலை எப்படி வளர்க்கப்படுகின்றது, இந்த குருத்துவத்தின் ஆசீர்வாதத்தையும் இந்த குருத்துவத்தின் அர்த்தத்தையும் ஆழமாக புரிந்த அசிசி, ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி சொல்லுவார், ஒரு தெருவில் வானத்தூதரும் குருவானவரும் நடந்து வந்தால் நான் முதலாவதாக வணங்குவது குருவானவரை. ஏனென்றால் வானக தூதர் கடவுளுக்கு படிந்து நடப்பவர், ஆனால் குருவானவரோ இயேசுவை பிரதிபலிக்கின்றவர், அவருக்கு நான் வணங்குவதே, அவருக்குத்தான் முதலாவதாக நாங்கள் வணங்குவேன் என்று சொல்கின்றார். ஆக இன்றைய நாளிலே இந்த குருத்துவம் எப்படியாக இந்த சமுதாயத்தில் இருக்கின்றது, அல்லது இந்த குருத்துவம் நம்முடைய குடும்பங்களில் எப்படி நாம் கொண்டாடுகின்றோம், பெற்றோர்கள் இந்த குருத்துவத்திற்காக பிள்ளைகளை எப்படியெல்லாம் ஊக்குவிக்கின்றார்கள். மூன்றாவதாக புதிய உடன்படிக்கை. இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் அன்பு செய்தவர்களை கடைசி வரையிலும் அவர்களோடு இருந்து அவர்களை அன்பு செய்தார். மற்றுமாக புதியதோர் உடன்படிக்கை, நான் செய்வது போன்று நீங்களும் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லி அந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார். சீனாய் மலையிலே ஆண்டவர் ஏற்படுத்திய உடன்படிக்கை அந்த இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்தார்களோ இல்லையோ என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையின் மூலம் கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார், நமக்காகவே இருக்கின்றார், நமக்காக எப்பொழுதும் வாழ்கின்றார் இருக்கின்றார் என்கின்ற ஒரு மேலான உறவை, மேலான அன்பை, புதிய உடன்படிக்கையை, புதியதொரு கட்டளையை, புதியதொரு அன்பு கட்டளையை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து மகிழ்கின்றார். நான்காவதாக பாதம் கழுவுதல். பணிவிடை பெறுவதன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்று சொல்லிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் மேல் உடையை கழற்றிவிட்டு அடிமைக்குரிய அந்த உடையை மாற்றிக்கொண்டு தன்னுடைய சீடர்களுக்கு பாதம் கழுவினார்.
பாதம் கழுவது இஸ்ரேவேல் மக்களுடைய கலாச்சாரம். யார் கழுவது? ஒரு அடிமை வீட்டுக்குள் வருபவர்களை, விருந்தினர்களை, அவளுடைய பாதங்களை கழுவது அடிமையினுடைய வேலை. நான் தலைவனாக இருக்க விரும்பவில்லை, மாறாக உங்களுக்கு தொண்டனாக இருக்கின்றேன் என்கின்ற ஒரு பாடத்தை அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு, அந்த சீடர்களுக்கு ஆண்டவர் பணிவிடை புரிய வேண்டும் என்பதனை எளிமையான விதத்தில் சொல்லி அவர்களுக்கு சேர்க்கின்றார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் எவ்வாறு இயேசு கிறிஸ்து அந்த நற்கரணை ஏற்படுத்தி அந்த குருத்துவத்தினுடைய மகத்துவத்தை அந்த நற்கரணை மூலமாக எடுத்து எம்புகின்றாரோ, அந்த குருத்துவம் மூலம் அனைவரையும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்று சொன்னாரோ, அதே போன்று நாமும் நம்முடைய வாழ்விலே நற்கரணையை மையமாக வைத்து கொண்டு, ஏனென்றால் நற்கரணை என்பது ஒரு மிஸ்ட்ரி, மறைப்பொருள். அந்த மறைப்பொருளை கொண்டாட நம்முடைய குருக்கள் தேவை. அந்த குருக்கள் எவ்வாறு இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த அன்பு பாதை, அன்பு பணியை தொடர வேண்டும், ஆற்ற வேண்டும், எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கு உறுதுணையாக மக்கள் அனைவரும் இந்த குருக்களோடு இணைந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம், அந்த அன்புக்காக, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக. ஆமென்.